வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் காந்தி ஹாஸ்பிட்டல் எதிர்க்க. என்னடா இவன் அண்ணா நகர் விட்டு தாண்டவே மாட்டான்னா பார்த்தீங்கன்னா இந்த லைனில் அவ்வளோ கடைங்க இருக்குது, அதனால தான் இங்கே வந்தோம். இங்கே என்னடா ஸ்பெஷல் பார்த்தோன்னா சிக்கன் சுக்கா, சிக்கன் பீஃப் சுக்கா, இடியாப்பம், சப்பாத்தி அப்படின்னு நிறைய இருக்குது, அதனால தான் இங்கே வந்தோம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கேட்டோன்னே இந்த பீஃப் சுக்கா வந்து பேனில் போட்டு நல்லா சுட சுட கொடுத்துருக்காங்க. அந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணலாம். இந்த பீஃப் சுக்கா பார்த்திங்கன்னா அதோடய மசாலாலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு தருது. அப்படின்னா கறி நல்லா வெந்திருக்கு, நல்லா வந்து நல்லா அது என்ன சொல்கிறது, நல்லா வேக விட்டால் தான் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பீஃபில் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். கறி சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்டுனே இருக்கணும்னு தோணும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த பீஃபில் பார்த்திங்கன்னா மசாலாலாம் கரெக்டாக இருக்குது, ஓவராக காரமும் இல்லாத, அது என்ன சொல்கிறது, சில இடத்துலாம் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், இது வந்து காரம்லாம் இல்லாத நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாத இந்த பீஃப் இந்த இடியாப்பம் காம்போ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது சிக்கனும் சிக்கன் சுக்காவும் சப்பாத்தியும் சொல்லியிருக்கேன், அது டேஸ்ட். இடியாப்பம் பீஃப் சாப்பிட்டோம், இப்போ வந்து சப்பாத்தியும் சிக்கன் வந்திருக்கு. சிக்கன் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த பீஃபோட டேஸ்ட்டுக்கும் சிக்கனோட டேஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கு வேறு மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க, இது மசாலா வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த ரேட்டுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு இங்கே வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் நல்லா அந்த இதோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்குது சிக்கன். அது டேஸ்ட் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குது, செம்மையாக தெரியுது. இப்போ இந்த சப்பாத்தி கூட வந்து பீஃப் வச்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பீஃப் வச்சு ஒரு சப்பாத்தி சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும். இனிமேல் நல்லா வெந்த கறியை எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணி நல்லா தொட்டு சப்பாத்தி கூட பீஃப் வச்சு சாப்பிட்டா இப்படி தான் சாப்பிட்ணும். அல்டிபெண்டான டேஸ்ட்டில் இருக்குது இந்த பீஃப் சப்பாத்தி காம்போ. கறி பாருங்கள் எந்தளவுக்கு பீஃப் வெந்திருக்கு. சாஃப்டான கறி, சாஃப்டான சப்பாத்தி, இந்த காம்போ. சப்பாத்தி வச்சு பீஃப் ட்ரை பண்ணோம், அப்போ சிக்கன் கோச்சிக்கிறதா இப்போது. அதனால் இடியாப்பம் வச்சு சிக்கன் ட்ரை பண்ணலாம். சொல்லவே தேவை இதேப்போட அந்த சாஃப்ட்னஸுக்கு, அந்த சிக்கன் சாஃப்டாக தான் இருக்கும். சிக்கனோட சாஃப்ட்னஸுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இறங்கவும் ஏறவும் செய்யாது, கண்டிப்பாக ரெண்டுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதேமாரி இந்த சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணா நகர் அந்த பெரிய சத்திரம் ஒன்று இருக்குது, திருவள்ளூர் திருமண மண்டபம், அங்கே ஏதோ மேரேஜ் நடந்துன்னு இது போல் இப்போது அது பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த சைடு வந்துன்னா ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை. உங்கள் பேர் சொல்லுங்கள், இந்த கடை எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? ஹாய், என்னோடய நேம் மேத்யூ. இது வந்து என்னோடய ஃபேமிலியாக ஒன்றா ஜாயின் பண்ணி செய்கிறோம். ஸோ நான் என்னோடய சிஸ்டர் தான் வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே ரீசெண்டாக பார்த்ததில் அப்சர்வ் பண்ணதில் இந்த சைடில் வந்து பீஃப் வந்து குவாலிட்டியாக யாரும் அவ்வளோ தராத மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். சரி நம்மளும் ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுலேயும் வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கேரளா ஸ்டைல் ரெசிப்பியில் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வெறும் 3 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ பீஃப் சுக்கா, பீஃப் ரோஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் இருக்குது, அண்ட் இடியாப்பம் சப்பாத்தி இருக்குது.
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் ரெசிபியில் தான் இருக்கும். ஸோ வீட்டிலே செஞ்சு நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஹீட் மட்டும் பண்ணி நாங்கள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவும் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து கால் பண்ணி கூட கேட்டு வருவாங்க, கடை இருக்குங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுலாம் வருவாங்க. நிறைய பேர் அடிக்கடி வர ரெகுலர் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணோம், பட் ஆனால் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எதாவது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ நம்ம சாப்பிட்டது எல்லாமே கேரளா ஸ்டைல். அது மட்டும் இல்லாத இப்போது சாப்பிட்டது பார்த்தா வீட்டில் வந்து வாங்கிட்டு போகலான்னு எனக்கு தோணுது. வாங்க பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன்.